அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்தியமாமுனிவர் அருளி செய்த மெஞ்ஞான காவியம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த பதிவு அகத்தியர் மெஞ்ஞான காவியத்தின் இறுதி பதிவாக வருகிறது. ஒரு உத்தம சத்குரு எப்படி இருப்பார், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவரை எப்படி அணுகுவது, அவருடைய நன்மதிப்பை எவ்வாறு பெறுவது என்பதை குறித்தான மிக மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லி மெஞ்ஞான காவியம் என்கிற நூலை அகத்தியர் நிறைவு செய்கிறார். புலத்தியருக்கும் அகத்தியருக்கும் இடையிலான அதி அற்புதமான உரையாடல்கள் யோகசாதனம் பழகக்கூடிய அனைவருக்குமான நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லின. ஒரு குருவை எப்படி அணுக வேண்டும், ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன என்பதை குறித்தான அதிசூட்சமான நுணுக்கங்களை இன்றைய பதிவிலே புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுவதை பார்க்கலாம். நன்றப்பா, இவர்க்கு பேசா நாதம் ஊறி நாட்டிலுள்ளோர்க்கு இவர் வாய்த்தால் மிகவும் நன்று. பண்டப்பா, பின்னை ஒரு குருவை கேளு, பார்த்தோர்க்கு மெய்மறக்க கதைகள் சொல்வார். இண்டப்பா, சீஷன் வந்து அடுத்தானாகில் இடிவிழுந்தா போல ஒரு வார்த்தை சொல்வார். கண்டப்பா, நீ பயந்து போய்விடாதே, கனகோபம் உன்னிடத்தே நன்மை காணே. ஒரு உண்மையான யோக குரு என்பவர் கோபம் கொண்டவராகவே காணப்படுவார். சாதாரண விஷயத்திற்கு கூட சிடுசிறுப்பாகவும் கோபத்தை காட்டக்கூடியவுமாகவும் இருப்பார். இல்லறவாசியாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ளே நல்ல ஞானத்தை கொண்டிருப்பவர்கள் உத்தம குருமார்கள் என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொன்னார். அதே போல மற்றும் சில குருமார்களை பற்றியும் அகத்தியர் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் தன்னுடைய சீடர்கள் மனம் விரும்பும்படியாக பலவிதமான கதைகளை சொல்வார்கள். கதைகள் என்றால் தங்களுடைய அனுபவங்கள், தாங்கள் இதுவரையிலும் சந்தித்து வந்திருந்த பல சித்தர்கள், அவர்களுடனான இவர்களுக்கான அனுபவங்கள், இவற்றை பற்றியெல்லாம் கதை கதையாக சொல்லுவார்கள். சில வேளைகளிலே சீடர்கள் செய்யக்கூடிய சிறிய தவறுகளுக்கு கூட கோபப்பட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கோபப்படுகிற காரணத்தால் நீ பயந்து விடாதே, கோபம் உள்ள இடத்திலே தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல உன்னிடத்திலே கடுமையை காட்டக்கூடிய சித்தர்கள் உண்மையிலேயே கடுமையானவர்கள் அல்ல, உன்னை சரியான பாதையிலே வழிநடத்துவதற்காகவே அவர்கள் அவ்வாறாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்துகொள் என்று புலத்தியருக்கு அகத்தியர் அறிவுரை சொல்கிறார். காரப்பா, அவர் மனத்து கனியக்காறு, கால் பிடித்து நீ கைப்பிடித்து ஏவல் கேளு. தோணப்பா, சந்தோஷம் வந்தபோது சொல் எடுப்பார், அதுவேளை நீயும் பேசு. ஊனப்பா, அவர் உரைக்கும் வார்த்தை எல்லாம் ஓவோவோ தாசியைப் போல் பொறுக்கிச் சேரு. சாணப்பா, வீண் வார்த்தை அநேகம் சொல்வார், சமயம் வந்தால் நிஜம் சொல்வார், கட்டிப்போடே. குருமார்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு விதமான மனநிலையிலே இருப்பார்கள். காரணம் யாதென்றால், அவர்கள் பராபரம் குறித்தான சிந்தனையிலேயே சதா சர்வகாலமும் பாசியிலேயே இருக்கிற காரணத்தால் அவ்வப்போது அவர்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளிலே குணமாற்றங்கள் இருந்தபடியாகவே இருக்கும். நீ உன்னுடைய குருமார்களை அணுகிச் சென்றிருக்கும் போது அவர்களுக்கு கால் பிடித்து கைப்பிடித்து கால் கைப்பிடித்து காக்கை பிடித்து என்று சொல்லுவதைப் போல அவர்களிடத்திலே நீ ஒட்டுறவாக இருந்து அவர்களிடமிருந்து நல்ல கருத்துக்களை பெற வேண்டும் என்பதிலேயே குறியாக இரு. அவர்களுக்கு சந்தோஷம் வந்தபோது நிறைய விடயங்களை உன்னிடத்திலே பேசுவார்கள், நீயும் அவரிடத்திலே மனது விட்டு பேசலாம். திடீரென்று அவர்கள் கோபப்பட்டதைப் போல காணப்படுவார்கள், அப்போது அவர்களிடத்திலே எந்த விதமான வார்த்தையும் நீ பேசாதே. தாசி என்று அழைக்கப்படக்கூடிய பெண்கள் தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மனம் நோகாதபடியாக நடந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களிடமிருந்து பொருளை பறித்துக் கொள்வதை நீ பார்த்திருப்பாய். அந்த தாசிகளைப் போன்றதொரு மனநிலையை நீ கை கொண்டிருக்க வேண்டும். மிகவும் பொறுமையாக இருந்து எந்த காரணத்தை கொண்டும் குருவின் மனம் நோகாதபடியாக நடந்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கவனமாக உள்வாங்கி உன்னுடைய இரகசியங்களை காப்பாற்றிக்கொள். இப்படி இருந்தால் மட்டுமே நீ ஒரு குருவிடமிருந்து உண்மையான தத்துவங்களை பெற முடியும் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். இதை சொல்லும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்னுடைய உறவினர் ஒருவர், எனக்கு அவர் பெரியப்பா என்கிற முறை கொண்டவர், யோகியாக பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருந்தவர். அவருடைய வழிகாட்டுதலின் மேலேயே பாபநாசம் மலையிலே எனக்கு அகத்தியருடைய அருள் கிடைத்தது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே சொல்லியிருக்கிறேன்.
அவர் என்னிடத்திலே அமர்ந்தபடியாக எதையாவது சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் எதுவுமே புரியாது. திடீரென்று, சொன்னதெல்லாம் கவனம் இருக்கிறதா, நினைவாக வைத்துக்கொள் என்று சொல்வார். திடீரென்று வித்தியாசமான முறையிலே சிரிப்பார். சொன்னது புரிஞ்சா, மனசுல வச்சுக்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவார். அவர் எதையுமே சொல்லி இருக்க மாட்டார், அமைதியாக அமர்ந்திருப்பார். திடீரென்று சொன்னது புரிந்ததா என்று கேட்பார். நமக்கு தூக்கி வாரி போடும். எதுவுமே சொல்லாமல் சொன்னது புரிந்ததா என்று கேட்கிறாரே என்று நினைக்க தோன்றும். திடீரென்று காரணம் இல்லாமல் சிடுசிடுப்பாக காணப்படுவார். திடீரென்று அன்பாக அமர வைத்து பல பல கதைகளை, அவர் மலை காடுகளுக்கு சென்று வந்ததையும் தவம் செய்ததையும் பலரையும் சந்தித்ததையும் பற்றியதான கதைகளை எல்லாம் எனக்கு சொல்லுவார். இங்கே அகத்தியருடைய நூலிலே இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது என்னுடைய இளம்பிராயத்திலே எனக்கு குருவாக வந்திருந்த ஒருவரோடு எனக்கு ஏற்பட்டிருந்த அனுபவங்கள் நினைக்க தோன்றுகிறது. அவரிடத்திலே பேசுவதற்கு நான் பயந்திருந்த காலம் உண்டு. இக்காரணத்தை கொண்டும் அவருடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக மிக மிக கவனமாக அவரோடு பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி சிந்திக்கும் போது நமக்கு நகைப்பாகத்தான் வருகிறது. காரணம் யாதென்றால், உடனே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், உடனடியாக தீர்ச்சி கொடுத்துவிட வேண்டும், உடனடியாக எல்லா ரகசியங்களையும் வெளிப்படையாக காட்டி கொடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் இன்றைய இளைஞர்கள் மனதிலே கருதி வருகிறார்கள். அவர்களிடத்திலே கிஞ்சித்தும் பொறுமை இல்லை என்பதை பார்க்கும்போது அகத்தியர் சொல்லக்கூடிய நூலை இப்போது வாசித்து சொல்லுவதை கேட்கக்கூடியவர்களுக்காவது இந்த பொறுமை என்பது ஏற்படுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தாமப்பா அவர்கள் நாமம் சொல்ல கேளு, சாந்த குணம் தொடுக்கான குருக்கள் கேளு. ஆமப்பா இக்குருக்கள் இரண்டாம் பட்சம், அரகரா இவர் மனதோ அளவே காணேன். ஓமப்பா வெகு கடினம் மறந்துடாமல், பேசினால் கிடைக்குமப்பா இல்லாட்டில்லை. சோமப்பா ஊட்டி வைப்பார் சுற்றம் காட்டி, சொருக்காக சித்துக்களும் சொல்வார் பாரே. இப்படிப்பட்ட உத்தம சத்குருமார்கள் அவர்களாகவே மனம் திறந்து வாய்விட்டு சொல்லும் வரையிலும் நாம் கவனமாக காத்திருக்க வேண்டும். சாந்தமாகவும் இருப்பார்கள், திடீரென்று துடுக்காகவும் மாறிப்போவார்கள். அவர்கள் ஏன் கோபம் கொள்கிறார்கள், எதற்காக அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. இவர்களுடைய மன ஓட்டத்தை துல்லியமாக அறிந்து நடப்பது என்பது சற்று கடினமான காரியம். இவர்களுடைய மனம் என்னவோ குழந்தை போன்றது. ஒரு குழந்தைகள் விளையாடும் போது திடீரென்று கோபம் கொள்வதும், திடீரென்று மகிழ்ச்சியாக விளையாடுவதும், சட்டென்று குணம் மாறிப்போவதுமான அதிசயங்கள் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல உத்தம சத்குருமார்கள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய மனம் நோகாமல் நடந்து நாம் அவர்களிடத்தில் இருந்து ஞான கருத்துக்களை பெற வேண்டும். அவர்கள் கோபப்படாவிட்டாலும் கூட குருமார்கள் மனம் நோகும்படியாக நாம் எதையாவது செய்துவிட்டால் அது காரணமாக எந்த பிறவியிலும் தீர்க்க முடியாத கடுமையான கர்ம வினை என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சகல விதமான நுணுக்கங்களையும் சூட்சுமங்களையும் சித்தர்வர்கள் காட்டி கொடுப்பார்கள். இதிலே உங்களுக்கு கிஞ்சித்தும் சந்தேகம் வேண்டாம் என்று அகத்தியர் சொல்கிறார். பாரப்பா நீ அதீத குணக்குறுவை கேளு, பஞ்சலிட்ட தீ போல பற்றுவார்கள். சீரப்பா இவருடனே தொண்டு செய்தேன், சிவசிவா படும்பாட்டை செப்புவேன் கேள். நேரப்பா நின்றாலும் கோபம் கோபம், நெருங்கி வந்து இருந்தாலும் அடி மேல் பாயும். ஊரப்பா சலித்தினி இருந்துட்டாலும் பொன்மணத்தை திருடினான் வழக்குத்தானே. நான் நிறைய குருமார்களிடத்திலே இருந்து அவர்களிடத்திலே ஞானத்தை கற்று வந்திருக்கிறேன். அவர்களிடத்திலே பழகும்போது மிகவும் கவனமாக பழக வேண்டும். தீக்கு அருகிலே சென்ற பஞ்சைப் போல திடீரென்று கோபம் கொண்டு கத்துவார்கள். அவர்களோடு இருந்து நான் தொண்டு செய்து ஞானத்தை கற்றுக்கொள்வதற்குள்ளாக நான் பட்ட பாடு இருக்கிறதே அப்பப்பா சொல்லி மாளாது. நாம் சரியாக இருந்தாலும் கூட திடீரென்று காரணமில்லாமல் நம்மிடத்திலே கோபம் கொள்வார்கள். சற்று அருகிலே சென்று விட்டால் நமக்கு அடி விழும். கையிலே இருக்கக்கூடிய யோகதண்டத்தாலோ அல்லது கட்டையாலோ கையாலோ நம்மை தாக்கி விடுவார்கள். ஏன் கோபம் கொண்டார்கள், ஏன் அடித்தார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி செய்கிறாரே என்று சலிப்பாக நீ இருந்தாய் என்றால், வெறுப்பை காட்டிவிட்டாய் என்றால், நீ நான் வைத்திருந்த பணத்தை திருடி கொண்டு விட்டாயா, நான் வைத்திருந்த பொருளை திருடி விட்டாயா என்று சொல்லி நம் மீது பொய் கோபம் கொண்டு பொய் வழக்கும் போடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட குருமார்கள் இருப்பார்கள், நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அகத்தியர் சொல்கிறார்.
வழக்கிட்டு மடிபிடித்து இழுத்து போவார். மனையாசை பெண் சாதி மயக்கமோடா, பிழைக்க ஒட்டான் வேலை கண்டு சோறும் போடான், பொய்யுரைத்தால் மெய்யென்பான் மெய் பொய்யாகும். கடைக்கட்டார் எவ்வாறு தப்பினாலும் கணவழக்கு மடிமாங்காய் தலை பொறுப்பேலே. இடைக்கட்டார் மது உண்ட மயக்கத்தாலே இத்தனை நாள் செய்ததெல்லாம் சனப்போதாமே. இவ்வளவு நாட்கள் பொறுமையாக நாம் ஒரு குருமாரிடத்திலே இருந்து அவருக்கு தொண்டு செய்து வந்திருந்தாலும் கூட, நாம் சலிப்பாக இருந்து மனதளவிலே குருவை வெறுப்பதைப் போல அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் நம் மீது குற்றச்சாட்டு சொல்வார்கள். நீ என் பொருளை களவாற வந்து விட்டாய், உனக்கு உன் பின்னாட்டின் நினைவு வந்துவிட்டது, உன் பெண்மயக்கம் எனக்கு தொண்டு செய்வதிலே தடையை ஏற்படுத்திவிட்டது, நீ உருப்படியானவன் கிடையாது, என்னையும் பிழைக்கவிட மாட்டாய், நீயும் பிழைக்க மாட்டாய், எனக்கு சரியாக நீ சோறு போடவில்லை என்றெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுக்களை சொல்லி நம்மை ஏசுவார்கள். இவரிடத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் திடீரென்று ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார்கள். இதற்கெல்லாம் யாது காரணம் என்றால், சீடனின் பொறுமையையும் மனப்பக்குவத்தையும் சோதிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் உத்தம சத்குருமார்களிடத்திலே நாம் ஞானத்தை கற்க முடியாது. ஒரு சீடன் பொறுமையாக இருக்கிறானா, அவன் எந்த அளவு பக்குவப்பட்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக காரணமில்லாமல் கோபப்படுவதும் அடிப்பதும் ஏசுவதும் திட்டுவதும் குற்றச்சாட்டுக்களை சொல்வதும் இப்படியாக எல்லாம் குருமார்கள் நடந்து கொள்வார்கள். இது உண்மையான உத்தம குருமார்களுடைய குணம் என்பதை புரிந்துகொள். ஆனால் போலியான குருமார்கள் இப்படிப்பட்ட எந்த ஒரு நிலையிலும் இருக்க மாட்டார்கள். சந்தோஷமாக பேசுவார்கள், மிகவும் அன்பாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்வார்கள், நயந்து பேசி நம்மிடத்திலிருந்து பொருளை தனத்தை பிடுங்கிக் கொள்வார்கள். உண்மையான குருமார்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குணங்கள் பொய்க்குருமார்களுக்கு இருக்காது. எனவே ஒரு குருவை அணுகி அவரிடத்திலே இருந்து ஞானத்தை கற்க வேண்டும் என்று கருதியிருந்தால், அல்லது அவரிடத்திலே இருந்து ஞான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். அவசரப்பட்டால் எதுவுமே உதவாது. மேலோட்டமாக சிலவற்றை சொல்லி உங்களை துரத்தி விடுவார்கள், ஆழ்ந்த நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். எனவே குருமார்களிடத்திலே பழகும் போது பொறுமையும் கனிவும் பணிவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அகத்தியர் புலத்தியருக்கு அறிவுரை சொல்வதைப் போல நம் அனைவருக்கும் சொல்கிறார். சனத்திலே வாளை மூன்று எழுத்தும் சொல்வார், சனத்திலே பஞ்சகன் தீச்சை சொல்வார், சனத்திலே தசதீச்சை குறித்து சொல்வார், சனத்திலே இவ்வாளை எடுத்துச் சொல்வார், சனத்திலே கர்மம் இட்டு மாறச் சொல்வார், சனத்திலே கற்பவிதி தேற்றிச் சொல்வார், சனத்திலே மனம் தேறி பத்தியில் சேர்ப்பார், சனத்திலே சின்மயத்தை காட்டுவாரே. அவர்கள் மனது விரும்பிவிட்டார்கள் என்றால் சில வினாடிகளுக்குள்ளாக, ஒரு கணம் என்று அழைக்கக்கூடிய மூன்று வினாடி காலத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தேவையான சகலவிதமான நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். பஞ்சபூதங்களை பற்றியும் பஞ்ச புலன்களை பற்றியுமான தீட்சைகளை சொல்வார்கள். தசதீட்சை என்றால் என்ன என்பதை குறித்தான முழு நுணுக்கத்தை கொடுப்பார்கள். சொல்முனை கதவத்தை திறந்து கொடுத்து வாழையை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உனக்கு கொடுப்பார்கள். அட்டகர்மங்களும் ஆடும்படியான காரியத்தை சில வினாடிகளுக்குள்ளாகவே உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, தேகத்தை காயதேகமாக மாற்றி கற்பதேகமாக மாற்றி வைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை எல்லாம் உடனடியாக காட்டி கொடுப்பார்கள். உங்களுடைய மனத்தை சீக்கிரமாக ஒடுக்கம் பெறச் செய்து சொல்முனை மையத்திற்கு இட்டு செல்வார்கள். சின்மயம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே ஜீவன் இருக்கக்கூடிய இடத்தை சில வினாடிகளுக்குள்ளாக உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார்கள். அகத்தியர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் நம்மை மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்களாகவே இருக்கின்றன. சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் எந்த வினாடியிலே அவர்கள் எப்படிப்பட்ட குணத்திலே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் விரும்பிவிட்டால் அடுத்த சில வினாடிகளுக்குள்ளாகவே சுழுமனை திறப்பும் அமிர்தச் சுரப்பும் ஞானம் பெறுவதற்கான சூட்சுமம் விளங்குவதும் ஆகியது உடனடியாக நமக்கு கிடைத்துவிடும். அவர்கள் மனம் நோகாமல் இருந்து பொறுமையை காத்திருந்தால் இவை நமக்கு கிடைத்துவிடும். இங்கே ஒரு விடயத்தை சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்குருமார்களிடத்திலே இருந்து அத்தனை சுலபத்திலே நாம் ஆசியை பெற்றுவிட முடியாது. நீண்ட நெடிய காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். எந்த வினாடி நம்முடைய கர்ம வினைகள் தொலைந்திருப்பதாக குருமார்கள் கருதுகிறார்களோ அந்த வினாடியே அவர்கள் நமக்கு ஆசியை வழங்கிவிடுவார்கள். அது அன்றியும் நாம் விரும்பியபடியாக உடனடியாக குருமார்கள் நமக்கு எதையும் கொடுத்துவிட வேண்டும் என்று கருதியிருக்கக்கூடாது. காத்திருக்க பழகுங்கள், அது மட்டுமே உங்களுக்கான வழி என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே,
யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகர்கள் தங்களுக்கான உத்தம குருவை தேர்ந்தெடுத்து அவர்கள் மனம் நோகாதபடியாக காத்திருந்து பொறுமையாக இருந்துதான் ஞானத்தை கற்க வேண்டும் என்கிற கருத்துக்களை புலத்தியருக்கு சொல்லி அகத்தியருடைய ஞான கருத்துக்களை வாசித்தபடியாக அகத்தியர் மெஞ்ஞானம் என்கிற இந்த நூல் நிறைவுகிறது. அடுத்த பதிவிலே அகத்தியர் சமாதி சூத்திரம் என்கிற நூலிலே அமைந்திருந்த முக்கியமான நல்ல ஞான கருத்துக்கள் கொண்ட பாடல்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.